வணக்கம் நண்பர்களே, என் பெயர் தமிழ்ச்செல்வன், தொழில் முனைவர், ஆவண எழுத்தர். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காலாவதியாகி போன நகல் எழுத்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம 15 விஷயங்கள். முதல் விஷயம் என்னவென்றால், கணினி பயன்பாடும் கம்ப்யூட்டரின் வேகமும் இணையதளத்தின் வளர்ச்சியும் இன்று அசுர வேகத்தில் வளர்ந்து விட்டதால் காலாவதியாகி போன வேலை வாய்ப்புகளில் ஒன்றுதான் இந்த நகல் எழுத்தர் வேலை. பத்திர அலுவலகத்திற்கு வெளியே ஆவண எழுத்தருக்கு பக்கத்தில் நகல் எழுத்தரும் அமர்ந்திருப்பதை பழைய ரயில்வே ஸ்டேஷன் ஏஜென்ட்களை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருப்பீர்கள். இந்த தலைமுறையினருக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார் என்பதே தெரியாது. அந்த காலத்தில் கிரைய பத்திரங்களை முத்து முத்தான அழகான கையெழுத்துக்களில் கிரைய சரத்துக்களை ஆவண எழுத்தர்கள் எழுதுவது போலவே நகல் எழுத்தவர்களும் எழுதுவார்கள். ஆனால் இவர்களுக்கு ஆவண எழுத்தர்களுக்கான சட்ட நுணுக்க விவரங்கள் அவ்வளவாக தேவைப்படாது. அந்த காலத்தில் நகல் எழுத்தர்களுக்கும் ஆவண எழுத்தர்களைப் போலவே பதிவுத்துறை தேர்வுகள் எல்லாம் நடத்தி நகல் எழுத்தருக்கான லைசன்ஸை கொடுத்தார்கள். மேற்படி நகல் எழுத்தர்கள் என்ன பணி செய்தார்கள் என்றால், நடமாடும் காஃபி மிஷினாக செயல்பட்டார்கள். கணினி பயன்பாடு இல்லாததற்கு முன்பே கிரைய பத்திரம் ஆவண எழுத்தர் மூலம் முத்திரைத்தாளில் டைப் செய்து அல்லது எழுதி விடுவார்கள். அந்த கிரைய பத்திரத்தின் 200 பிரதி சார்பதிவாக ஆவணத்தில் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டாக பாதுகாப்பு வைப்பதற்கு அதனை அப்படியே பார்த்து எழுதி ஒரு நகலை சார்பதிவகத்தில் வைப்பது தான் நகல் எழுத்தரின் வேலை. பெரிய லெட்ஜர் சைஸில் நகல் சீட்டு என்று ஒன்று சார்பதிவகத்திற்கு வெளியே விற்பனைக்கு இருக்கும், அதாவது A3 ஷீட் என்று நாம் பார்க்கக்கூடிய சிறிய அட்டை போல் கெட்டியாக இருக்கும். சாதாரண தான் இப்போல கிடையாது, அதில் வந்து வரி வரியாக கூடைகள் இருக்கும். இப்படிப்பட்ட நகல் ஷீட்டில் கிரைய பத்திரத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறதோ அதனை ஒரு வரி விடாமல் பார்த்து எழுதி அதனை கிரைய பத்திரம் பதிவுக்கு தாக்கல் செய்யும் பொழுது இந்த நகல் சீட்டையும் சேர்த்து அந்த காலத்தில் பத்திரம் பதிவு செய்வதற்கு தாக்கல் செய்வார்கள். இந்த நகல் சீட்டுகள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி பெரிய புத்தகமாக வைத்து விடுவார்கள். அந்த புத்தகங்களில் இருந்துதான் எதிர்காலத்தில் ஆவணர்களின் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் நகல் தேவைப்பட்டால் அதில் இருந்து பார்த்து எழுதி கொடுப்பார்கள். அந்த காலத்தில் ஜெராக்ஸ் மிஷின் இல்லாததால் கையிலேயே எழுதி ஒரு புது பிரதியை மக்களுக்கு கொடுப்பார்கள் இந்த நகல் எழுத்தர்கள். இன்றும் சார்பதிவங்களின் பழைய கிரைய பத்திரங்களின் நகலை கேட்டு விண்ணப்பித்தால் மேற்படி ஆவணத்தை நான் முன் சொன்ன நகல் செய்தியில் ஆன புத்தகத்திலிருந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பார்கள். அந்த பழைய நகலில் கையால் எழுதியிருக்கின்ற சரத்துகள் ஒரு நகல் எழுத்தருடையதாகும்.